ശ്രീ സുബ്രഹ്മണ്യ വിദ്യാസാലയ പുതുക്കുടിയേപ്പ് എറമോണ്ട് ചുറ്റാടൽ ശ്രീമതി അരച്ചൽ ഞങ്ങളുണ്ടെങ്കിൽ പാക പോറത് ചുറ്റാടല്ല കരുപ്പൊരൽ നാം കാണും വാനം എന്നാ പിള്ളേ എന്റെ പാക പോറത് നാം കാണും വാനം നാം കാണും വാനത്തിലെ പിള്ളേ വാനത്തിലെ പല ഏറ്റ പൊരുക്കളെ കാണണം நீங்க இப்ப இந்த பாடல் ஒன்று பார்த்த நீங்கள் இந்த பாடல்ல நீங்க அவதானிச்சதுல இயக்க பொருட்கள் அவதானிச்சீங்க அந்த இயக்க பொருட்களை நாங்கள் பகல் வானத்தில என்ன இயக்க பொருட்கள் காணப்படுது இரவு வானத்துல காணக்கூடிய பொருட்கள் என்னன்றதை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் பகல் வானில காணப்படுற சில பொருட்களை நாங்கள் இப்ப பார்ப்போம் பாருங்க இது என்ன பகல் வானில சூரி என்ன பிள்ளையர் இது என்னது சூரியன் இது முகில் முகில் நீங்கள் இப்ப பார்த்த நீங்கள் இதுல முகில் ஏன்னா இதுக்கு என்ன பேர் முகில் நீங்கள் எல்லாரும் அவதானிச்சிருப்பீங்க இது என்ன இது வானவில் இது என்ன இது வானவில் அப்ப இதெல்லாம் எங்க இப்ப பார்த்திருப்பீங்க பகல் வானில நீங்கள் பார்த்திருப்பீங்க சரியோ பகல்வான்ல சூரியன் இந்த வானவில் பிள்ளைகள் மழையும் சூரிய ஒளியும் ஒரே நேரத்துல காணப்படும் போதுதான் இந்த வானவில்ல காணுவீங்க சரியா இத நாங்கள் இப்ப நாங்க இந்த தொடர்ந்து இதை பார்ப்போம் இந்த வானவில் இப்ப தோன்றுமன்றதை நாங்கள் பார்ப்போம் இப்ப பாருங்க இந்த பகல் வானத்துல காணப்படுற சூரியன் முகில் வானவில் இத பாத்தீங்களா சூரிய கிரகணம் ஏன்னா இதெல்லாம் நீங்கள் இந்த பகல் வானத்துல காணுவீங்க சரியா இவைகள் வந்து வானத்துல என்னென்ன வியப்பூட்டு வியப்பூட்டு என்ற உபகரணங்கள் பற்றி வியப்பூட்டுற உபகரண இதுகளை என்னத்தால நாங்க பார்க்கலாம் நேரடியா பார்க்கலாமோ இல்லை அப்ப அப்ப நாங்கள் பாப்போம் இப்ப சூரியனை நாங்கள் வெற்றிக்கனால பாக்கலாமா புள்ளியல் இல்லேன்னா ஏன் அது நாங்கள் நேரடியா பார்த்தால் எங்கட கண்ணுக்கு ஆபத்து சரியா இந்த பகல் வானத்துல சூரியன் இந்த பகல் வாரத்துக்கு இந்த சூரியன் தான் காரணம் வெளிச்சத்தை தாரம் ஏன்னா அப்ப இந்த சூரியனை நாங்கள் அந்த ஒளி கீற்றுக்கள் அந்த சூரியனுள்ள உள்ள ஒளி கீற்றுக்கள் இருக்குதானு அதை நாங்கள் நேரடியாக பார்க்க கூடாது நாங்க சொல்லுவோம் எங்களோட வெற்றி கண்ணால வெறும் கண்ணால நாங்கள் பார்க்க கூடாது பார்த்தா எங்களுக்கு அதால விளைவுகள் எல்லாம் வரும் ஆபத்துகள் வரும் அப்ப நாங்கள் என்ன செய்வோம் என்றா அதுக்கு இந்த வியப்பூட்டுற உபகரணங்கள் இருக்கு சரியா அந்த உபகரணங்களின் ஊடாகத்தான் நாங்கள் இந்த வானத்துல உள்ள இது பொருட்களை பார்க்கலாம் சரியா அப்ப இதுல இந்த இந்த உபகரணங்களை பாருங்க என்னென்ன உபகரணங்கள் நாங்கள் இந்த பொருட்களை பார்க்கலாம் என்று பார்த்தா நீங்கள் இந்த உபகரணங்களை படங்கள்லயோ அல்ல வேற பெரியாக்கள் பார்த்ததையோ நீங்கள் பார்த்திருப்பீங்க இல்லையா ஆனா இது என்னன்றதான் உங்களுக்கு தெரியாமல் இருக்கு இது பற்றி எல்லாம் நீங்கள் வேலை வகுப்புகள்ல படிச்சு கொண்டு போவீங்க இது பாருங்க இது கார்ட்போர்ட் குழாய் ஒரு கார்ட்போர்ட் மட்டிய நீள் சதுரம் அடுத்து அதை சுத்தி அந்த குழாயின் ஊடாக நீங்கள் அந்த வானில உள்ள அந்த முயல்களையோ அல்ல சூரியனையோ பார்க்கறதால அந்த எங்களோட கண் கொஞ்சம் பாதுகாக்கப்படும் சரியா அப்ப இது ஒரு உபகரணம் அரிய இருவெளியன் இதுக்கும் அந்த பொருட்களை பார்க்கக்கூடிய ஒரு உபகரணம் அடுத்த தொலைநூல் இதை பற்றி எல்லாம் நீங்க மேல வகுப்புகளை படிப்பீங்க விரிவாக இது அந்த வானில உள்ள பொருட்களை பாக்குறதுக்கு பாவிக்கப்படுற ஒரு உபகரணம் தான் இல்லையா அடுத்தது பாத்தீங்கன்னா சூரியன் சூரியன்ல அந்த ஒளிக்கீட்டுன்னு சொன்னா தானே இப்ப ஓ அந்த ஒளிக்கீற்றுக்கள் எல்லாம் எங்களுக்கு என்ன செய்யும் பார்த்தா நேரடியா ஓ கண் பார்வையில எல்லாம் பாதிக்கப்படும் என்று சொல்லப்படுது அப்ப நாங்கள் என்ன செய்வோம் ஓ அந்த கருப்பு கண்ணாடி இதுல காட்டப்பட்டிருக்கு தானே இந்த கருப்பு கண்ணாடிய போட்டு அந்த சூரிய வானத்துல உள்ள பொருட்களை பாக்குறதால அந்த சூரியனை பாக்குறதால எங்களோட கண் வந்து பாதுகாக்கப்படுது
சரியா பிள்ளை, நேரடியா நீங்கள் பார்ப்பீங்க, ஆனா அது உங்களுக்கு கூடாது, கேடு விளைவிக்கும். ஆகவே நாங்கள் அந்த சூரியனை பார்க்கல, இதுல வந்து நாங்கள் இந்த கருப்பு கண்ணாடியோ அல்லது போனா இதுல பாருங்க அந்த எங்களோட உடல் கதிர்வீச்சு என்று சொல்றோம், அந்த கதிர்வீச்சு படம் எக்ஸ்ரே என்று சொல்லுவீங்க, உங்களோட வீட்டுல அம்மாக்கள் எல்லாம் எக்ஸ்ரே எடுக்கிறான்னு சொல்லுங்க. ஏன்னா ஓ அந்த எக்ஸ்ரே தாளாலையும் அது கருப்பு தாளா இருக்கு. இனி கேட்டு பாருங்க உங்களோட வீடுகள் அம்மாக்களை உங்களுக்கு கதிர்படம் எடுத்தா அந்த கருப்பு தாள் இருக்கும்னு கேளுங்க. கேட்டு அதால என் பிள்ளைகள் அந்த சூரியனை பாக்குறோம், சரி, அதால பாக்குறதாலே உங்களோட கண் பாதுகாக்கப்படும், சரியா? சரி, இப்ப சூரியனை பாத்து நாங்க இந்த சூரியனை கொஞ்சம் விரிவா பார்க்கணும். பாருங்க இதுல சூரியன் நாளொன்றுல எந்தெந்த இடத்துல இருக்கலாம்ன்றத நாங்க பார்ப்போம், சரியா? காலையில பாத்தீங்களா பிள்ளையர், சூரியன் மெது மெதுவாக வானுக்கு வானில மெது மெதுவாக உங்களுக்கு உதயம் தருவேன். எந்த வானத்துல கிழக்கு வானில இருந்து மெது மெதுவாக மெல்ல மெல்ல அவர் விரிவாக வந்து கொண்டிருக்கேன். வந்து கொண்டிருக்க நீங்க வானத்தை பாத்தீங்களா நல்ல அழகாக நல்ல பெரிதாக காணப்படும். அந்த வேளையில அந்த சூரியன் கீட் வந்து குறைவாக இருக்கு, வெப்பம் என்ன பிள்ளைகள், அந்த வெப்பம் வந்து குறைவாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும், சரி? அதே நேரத்துல மாலையிலயும் அவ்வாறுதான் இருக்கு, சூரியன் சிவப்பாக செக்கச்சு வந்து மாலையில மறையக்குள்ள என்ன அடிவான மறையக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த இடம் எல்லாமே சிவப்பாக வண்ண காட்சி தரும் உங்களுக்கு. சில பேர் அதை பார்த்து கொண்டிருப்பினும், அதை பாக்குறதுக்கு நேரம் ஒதுக்கி பாப்பினும் இல்லையா? ஓ அப்ப அதெல்லாம் நீங்க பாக்கலாம், நேரடியா போய் கடற்கரையில நின்றால் நிறைய அது நல்ல அழகாக தெரியும். அப்ப காலையிலையும் இந்த சூரியன் வந்து உதிக்கேக்குல எங்களுக்கு சிவப்பம் குறைவாகவும் காணப்படும். அதே போல அப்ப எந்த வானில உதிப்பான், கிழக்கு வான அடிவானத்திலிருந்து இந்த சூரியன் தோன்றுவான். இதன் வட்ட வடிவம் வந்து சிவப்பாகவும் வெட்டிய வடிவமாகவும் காணப்படும், சரியோ? அப்ப இத எந்த நிலையில இருக்கும், குளிரான வெப்பம் குறைந்ததாகவும் காணப்படும், சரியா பிள்ளையா? அடுத்தது பாத்தீங்களா சூரியன் இடம் மதிய நேரம், மதியம் உச்சி நேரம் என்ன பிள்ளையா, உச்சியில உங்களோட வெளியில நின்று பாத்தீங்களா உங்களோட தலைக்கு நேர சூரியன் வந்துட்டு சொன்னா அதுல பாருங்க வெப்பம் அதிகமாக இருக்கு, சரியோ? மதிய வேளையில வெப்பம் அதிகமாகவும் அந்த சூரியன் வட்டம் சிரித்திருக்கு, சின்ன வட்டம் சிறிய வட்டமாக அதன் வடிவம் காணப்படும், ஆனால் வெப்பம் கூடுதலாக இருக்கு, சரியோ? சரி, அடுத்தது பாத்தீங்களா மேற்கு வானில சூரியன் மறைய போற, ஏன்னா மாலை ஆகிட்டு என்ன செய்வேன், ஓ செக்க சிவப்பா இருக்க நல்ல பெரியதாக வந்து விடுவேன், ஏன் மேற்கு வானில மறைய போறேன், சரியா? ஓ அப்ப இதன்படி நீங்க பார்த்தோம் என்று சொன்ன நாங்கள் உண்மையா, உண்மையிலேயே சூரியன் மிகவும் வெப்பம் கூடியது, சூடானது என்ன, சூடானது வெப்பம் கூடியது என்ன பிள்ளைய, சரியோ? அப்ப இந்த சூரியன் வெப்பம் கூடுதலாக இருக்கிறது, எந்தெந்த நேரங்கள்ல குறைவாக இருக்கிறதுன்றெல்லாம் நீங்கள் இப்ப சூரியன் எந்தெந்த இடத்துல ஒரு நாளைக்கு இருப்பான்ன்றதெல்லாம் இப்ப நீங்கள் பார்த்திருக்கிறீங்க, சரியோ? சரி, அடுத்தது பாருங்க இதுல இப்ப நீங்க பார்த்து வாசிச்சு பாக்கலாம், காலையில காலை வேளையில கிழக்குல உதிக்கிறான், மதியத்துல உச்சியில கூப்பிட்டான் உச்சம், மாலையில மேற்குல மறை, இதெல்லாம் உங்களோட வீடுகள்ல உங்களோட அம்மாக்களோ உங்களோட வீட்டுக்காரோ சொல்லி இருப்பினும் சூரியன் உதிக்குதுன்றா மறையுதுன்ற சொல்லலாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க என்ன பிள்ளையா? சரி, இதுல பாரு, இதுல உச்ச காலையில வலிக்கிறார் சூரியன், இதுல மதியத்துல சின்னனா சிறிதாக காட்டுறேன், இதுல மாலையில மறைஞ்சு அந்த பகுதி எல்லாமே சக்கச்சிவப்பாக காணப்படும். அடுத்தது சூரியன் சூரியன் வானத்துல காண முடியாத சந்தர், இப்ப சூரியன் காண முடியாதுன்னா உங்களுக்கு இப்ப தெரியாமலும் இருக்கும் முடியும், சில பேருக்கு தெரிஞ்சும் இருக்கும்,
அதுல சூரிய கிரகணத்தின் போது சூரியன் வானில காண முடியாத சந்தர்ப்பம். சூரியன் கிரகணம் ஏற்படும் போது, சூரிய கிரகணம் என்றா, சூரிய கிரகணம் என்றா உங்களோட வீடுகள்ல என்ன சொல்லுவினா, சூரிய கிரகணம் வந்துட்டு ஓ சூரியனை பாம்பு விழுந்த போதெல்லாம் முதலிய காலத்துல சொல்லுவினா. சில வேளை இப்ப உடம்பு கூட அம்மம்மா அப்பம்மாக்கள் கூட சொல்லுவினா, ஓ உன்னை சூரிய கிரகணம் பாம்பு விளங்கா போது அதுக்கு இடையில நீங்க சாப்பிடுங்கன்னெல்லாம் சொல்லுவீங்க. பழைய ஆக்கலாம் அவளே. ஓ அது இப்பவும் சில பேருட்டு அந்த சொல்லுகள் இருக்கு. ஓ இது இந்த சூரிய கிரகணம் எவ்வாறு ஏற்படுகிறன்றத பற்றி எல்லாம் நீங்க மேல் வகுப்புல படிப்படியாக படிப்பீங்க. என்ன இந்த சூரியனை இந்த கோள் மறைக்கிறதால இந்த கிரகணம் ஏற்படுதுன்றெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. அது உங்களுக்கு இப்ப தேவையில்லை. என்ன சூரிய கிரகணம் இருக்குன்றதை நீங்கள் அறிஞ்சு வச்சிருந்தா காணும். என்ன பிள்ளையா? ஓ அடுத்தது மலைமுகில், மலைமுகில் கூட்டம் மறைக்கும். இது நேரடியா நீங்க பாத்துருக்கீங்க. இப்ப நேரடியா உங்களோட வீடுகள்ல மழை வரப்போதண்டா சொல்லுவீங்க. இருண்டு போச்சுது, என்ன இருளாக இருக்குது, இப்ப மழை வரப்போது. என்னத்தை வச்சு போன நீங்க இருளாக கதைக்கிறீங்கன்னா, அந்த மலைமுகில் வந்து கருமை நிறமாக இருக்கு. அந்த கருமை நிறத்தை வச்சுக்கொண்டு வானம் இருண்டு போயிட்டுது, கருமை நிற முகில் வந்துட்டு அப்ப மழை பெய்ய போகுது. அப்ப என்ன மழை முகில் சூரியனை மறைச்சிட்டேன். ஏன்னா அப்ப மறைச்சோன்னு உங்களுக்கு என்ன வெளிச்சம் குறைஞ்சு எவ்வளே, அந்த வெளிச்சம் குறைஞ்சோடனே அதை வச்சுக்கொண்டு நீங்கள் அந்த கருமுகில் கூட்டம் வந்துட்டேன். அப்ப மழை பெய்ய போகுது. அப்ப அந்த நேரத்திலையும் சூரியன் வானத்துல காண முடியாது. அடுத்தது பாத்தீங்களா, சொன்னா மழை பெய்யும் போது மழை பெய்து கொண்டிருக்கு. ஏன்னா நீங்க எல்லாருமே மழை வழியில அனுப்பீங்களோ? இல்ல, மழை பெய்து கொண்டிருக்கீங்க. வீட்டுல உள்ளே இருக்கீங்களா? அப்ப என்ன இருக்கும்? இருளாயிருக்கும், வெளிச்சம் குறைவா இருக்கும், இருண்டு போச்சு. நீங்க என்ன செய்வீங்க? உள் வீட்டுக்குள்ள எல்லாம் வெளிச்சம் குறைஞ்சிட்டா அறையலுக்குல லைட் போடுவீங்க, ஏன்னா சேர்க்க வெளிச்சத்தை எடுப்பீங்களா? அப்ப அந்த நேரத்திலையும் நீங்க வெளியில எட்டு பாத்தீங்களா சூரியன் தெரியுமோ? தெரியாது. அப்ப இப்ப இதுல பாருங்க, சூரியன் வானில காண முடியாத சந்தர்ப்பம், சூரிய கிரகணத்தின் போது, மலைமுகில் கூட்டம் மறைக்கும் போது, மழை பெய்யும் போது, இந்த மூன்று சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் சூரியனை காண முடியாது. என்ன அப்ப அந்த சூரியன் உண்மையிலேயே வெப்பா கூடியது. என்ன ஆனா எங்களுக்கு அதே தெரியுறீல, காலை வேலையில கொஞ்சம் குறைவா இருக்கும், மாலை வேலையில குறைவா இருக்கும், மதிய வேலையில அது கூடவாக இருக்கும். சரியோ? ஓ அப்ப இப்ப நாங்கள் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? சூரியன் வானில காண முடியாத சந்தர்ப்பம். என்ன பிள்ளையே? ஓ சரி, இது என்ன சூரிய கிரகணம் என்ன செய்யுது? ஓ மெல்ல மெல்ல சூரியன் மறைக்கப்பட்டு விட்டார். என்ன அப்ப இதுதான் அந்த சூரிய கிரகண காட்சி. சரியோ? ஓ அடுத்தது மழை பெய்யும் போது பாருங்க, மழை பெய்யக்க என்ன உங்களுக்கு தெரியும்? ஓ இடிமின்னல் எல்லாம் பெறுவார். அவர் என்ன அழகாக இருப்பார், பூக்கள் பூத்த மாதிரி எல்லாம், பளிச்சு பளிச்சு லைட் போட்ட மாதிரி எல்லாம் இருப்பார். யாரு? அந்த மின்னல், அந்த இடியும் மின்னலும் ஒரே நேரத்துல தெரிவார். அது இடி இடிக்கும் விளங்கும் என்று சொல்லுவியல். அதோட மின்னல் மின்னினோடனே என்ன வர போறார்? மின்னல் வடிவு அழகழகாக உங்களுக்கு காட்சி தருவார். அது அற்புதமான காட்சியாக இருக்கும். மழை பெய்யும் போது நீங்க பாக்குற காட்சி இந்த இடிமின்னல். என்ன பிள்ளையா? ஓ இந்த இடிமின்னலை நீங்கள் பார்த்து இடி மின்னுதெல்லாம் சில பேர் இதை பற்றி எல்லாம் மறைஞ்சு பாப்பீங்க. என்ன ஆனா வழியில போகலான்னு சொல்லுவீங்க. ஏன் இதாபத்து? என்ன இதால பாவிக்கப்படுற பொருட்கள், நாங்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாம் பாவிக்கிறதெல்லாம் தடை செய்வோம். மின்னல் மின்னுதண்டா? ஓ அப்ப அதுலயே நீங்கள் இந்த மின்னல் வருது, மின்னல் முழங்குது, மழை பெய்யுதுன்றெல்லாம் வீட்டுல கதைப்பீங்களா? அப்ப உங்களை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இதுலயும் இப்ப பாருங்க. சரியா? சரி, அடுத்த மழை முகில் கூட்டம். மழை முகில் கூட்டத்தை பாத்தீங்கன்னா, அந்த முகில்கள் சாதாரண நிலையில வெள்ள பஞ்சு போன்ற அப்படி எல்லாம் இருக்கு. மழை பெய்யும் பெய்ய போகுது பெய்யுதுன்னு சொன்னா அந்த இட்டுண்டு கொண்டு வருவேன். இட்டுண்டு கொண்டு வந்து அந்த முகில் மழைய கொடுக்கும். சரியா? அதுதான் நீங்க பார்த்திருப்பீங்க. அடுத்தது பற்றி நாங்கள் முகில்கள் பற்றி பார்ப்போம். என்ன பார்க்க போறோம்?
मुगिल कर चलियो मुगिल कर बैठी पा कर नांगल पूरी एंड निलिए बाद नांगल आड़ता द मुगिल इंद मुगिल कर माले मुगिल कर कैटे निरामा के रिक मंडी पर नांगा बाद नांगल क्या बोले ओ कैटे निरामा के तेरा मुझे पंच कुवियल है वो इन्हीं रन निंगा बाद निंगल अंडा कैटे में नरा मुगिल कल आगा गाना पुमर नेरा पंच कुवियल है कैटे निरामंडा माले भी तीरण मुगिलंडा पंचु पोंडरंडा एरं कोडी पागा इरुकुम इदु पादिंगलंडा कीट मुगिलन सोना इदु सिरिय वडिवमागे इरुकुम इदु चिन्ने चिन्ने पंच पट्टियल मादिरी इरुकुम इंद मुगिल एल्ला नींग वानत्तिल अवदानिच्चींगलंडा पापी इप्पो पारुंगा इदिल एना इदिल पादिंगलंडा इंद मुगिलगल काणप्पडुम मुदलावदु पादिंगलंडा कैटु मुगिल एना अडुत्तदु तिराल मुगिल मट्टदु कीट्टु मुगिल सूर्य मुगिल अगिल वान मुगिल கரும நிறமாக பஞ்சு குவியலாகவும் சிறிய வடிவமாகவும் இருக்கல இது வந்து வானில வந்து நீங்க பாக்கேக அவையல் வந்து மிதந்து மிதந்து சொல்ற போல காணப்படும் பல நிறங்களை கருப்பு வெள்ள நிறங்களை காணப்படும் முகில்கள் அடிக்கடி மாறிக்கொண்டு போவார் இந்த முகில்கள் சரியா காற்று வீசேக இந்த முகில பாத்தீங்கன்னா வேகமா ஓடுற போல இருக்கு பல பல வடிவங்கள் நீங்க நினைக்கிற என்ன வடிவத்துல பாக்குறீங்களோ அந்த முகில்ல அந்த வடிவமாக எல்லாம் உங்களுக்கு காணப்படும் ஒரு நாயின் வடிவம் ஒரு வீட்டின் வடிவம் மரத்தின் வடிவம் அப்படி நீங்க என்னத்தை நினைச்சு பாக்குறீங்களோ அந்த முகில்ல வந்து அந்த வடிவம் எல்லாம் காணப்படுற மாதிரி உங்களுக்கு தெரியும் சரியா இந்த முகில் இந்த முகில்கள் வந்து பகல் வானிலையும் காணப்படும் இரவு வானிலையும் காணப்படும் பகல் வானில காணப்படுறதை விட இரவு வானிலையும் இருட்டாக वान सूर्य दिशा मा नरिया मद सूर्य चुटी सरियो मा ो मल तूर मल वोर मल अंदर वान तोन्नीम इवती सब पे पाकाम इन मल पे ओर कुछ मलयूम अंदर बाहंगो इध वान तोन् वान वान तोन् सूर्य चुति वटा का सूर्य दिशा का सूर्य सूर्य वानवेल सरियो वानवेल मा तूटल सूर्योल सूर्य मरे वान वान सब निम वान मूं निम्डमा वान वेल नाण वन वन नी मंजल से मंजल से मंजल पाती पड़पी वान मल तूर सूर्योली
वानवल सूर्य मुगिल वान चल पोरियो मुगिल चंद्र मुगिल मिन्े मिचियानुयीस पौर्णमी पाती पगल वान पर्वमी पौर्णमी पर्वमी पौर्णमी पौर्णमी சரி பௌர்ணமி வந்துட்டார் என்ன செய்ய போறார் அவர் அப்படியே தேஞ்சு தேஞ்சு போவார் தேஞ்சு தேஞ்சு போன உடனே அவர் என்ன செய்வார் அமாவாசை என்று சொல்லிவி சரிதானே அந்த அமாவாசை என்று சொல்லிவி அந்த அமாவாசையை தேவரே என்று சொல்லிவினார் சரி வளர்புரே என்று சொல்லிவினார் அந்த அமாவாசை வந்து அடுத்த நாள் அடுத்த மூன்றாம் நாள் சொல்லிவினார் வளர்புரே என்று வளர்புரை மூன்றாம் புரை अमावासो अमावा मूंाना मूंाना अमावास मूंाना वलर्पुरे अमावासा उड़वे अब कणकड़ा
சரியா? இந்த உடுப்புகள் சரியா? அடுத்தது இந்த உடுப்புகள் இயற்கையான சுய ஒளி தருபவை. இவை வெவ்வேறு வடிவங்கள்ல காணப்படும். அதுல நீங்க பாவம் இதுல வந்து மட்டத்தோல் மாதிரி இருக்கும், கலப்ப மாதிரி இருக்கு, நிறைய இதுல இருக்கு. அதெல்லாம் நீங்கள் அடுத்த 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு அப்படியே படிப்படியா படிச்சு கொண்டு போவீங்கள். என்னென்ன உடுப்புகள் இருக்கிறம அந்த உடுப்புகளை பத்தி நீங்கள் விரிவாக அதோட படங்களை எல்லாம் போட்டு நீங்கள் உங்களோட 4ஆம் ஆண்டு படிச்சு கொண்டு போவீங்க. உங்களுக்கு இந்த உடுப்புகள் இருக்கின்றத நீங்கள் பார்த்தா தான் சரியா? சரி. பகல் வாணினதும் இரவு வாணினதும் அழக வெளிப்படுத்துவோம். என்னென்ன அழகு இந்த பகல் வானத்துல இரவு வானத்துல இருக்காங்க பார்த்தமண்டா? சரியோ? முதலாவது பகல் வானத்தை பார்ப்போம். சரியோ? பகல் வானத்துல என்னென்ன அழகு நீங்க காணுவீங்க? இப்ப படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். உங்களோட பெரியவற்ற உதவியால எல்லாம் நீங்கள் இதெல்லாம் அறிஞ்சிருக்கிறீங்க. பகல் வானத்துல என்னென்ன வியப்பூட்டு நிகழ்வு என்ன அதிசயமானு சொல்லணும். உங்களை வியப்பூட்டு கொண்டு பார்த்த நீங்க என்ன சூரிய கிரகணம் என்ன பிள்ளைய பார்த்த நீங்க சூரிய கிரகணம் ஏற்படுறது. சரியோ? அடுத்தது சூரிய கிரகணம் ஏற்படுறது. சரியோ? அடுத்தது வானம். சரியா? வானம் பார்த்து முன்னுக்கு படிச்ச நீங்கள் என்ன வானவில் தோன்றது, சூரிய கிரகணம் தோன்றது. அந்த வானவில் தோன்றது எல்லாம் உங்களுக்கு என்ன அழகு தெரியுது? அந்த வானத்துல உள்ள நிறங்கள், பல பல வருஷங்கள்ல உள்ள நிறங்களை நீங்க பாப்பீங்க. வெள்ள கண்ணாடி கால குடிச்சு நீங்க கண்ணுக்கு முன்னால அந்த வானவில பாத்தீங்களா, அது அந்த அந்தல அந்த 7 நிறங்களும் உங்களுக்கு தெளிவாக இருக்கு. அதே போல முகம் பாக்குற கண்ணாடிய உள்ள பலவாடிய உள்ளுக்குள்ள வச்சு பாக்கலாம். அதெல்லாம் மேல் போக்குல பாப்பீங்க. இந்த வானவில் இந்த தோற்றத்தை பாக்குறது என்ன அதெல்லாம் பாப்பீங்க. அதே போலதான் இந்த சூரிய கிரகணமும் இதுக்கும் ஒரு அழகுதான். இதுவும் அந்த காட்சிய பாக்குற அழகு. ஆனா நீங்க உங்களோட வெற்றி கண்ணால வரும் கண்ணால இதெல்லாம் பார்க்க கூடாது. நான் முதலே சொன்னேன்னா என்ன அந்த சூரிய கிரகணம் எல்லாம் ஏற்படைக்க என்ன சூரிய கிரகணம் எல்லாம் ஏற்படைக்கல நாங்கள் எங்களை நேரடி கண்ணால பார்க்க கூடாது. நீங்கள் ஒரு 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 நிமிடம் தண்ணிலும் அதை பாத்தீங்களா உங்களை கண் இருட்டுற மாதிரி எல்லாம் ஏன் அந்த ஒளிக்கட்டு அதுல உள்ள நச்சுத்தன்மையும் உங்களை கண்ணை நோக்கி வருமா? அப்ப அதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு நாங்க சொன்னோம். அது கூறிய உபகரணங்களை பயன்படுத்தி பார்க்க வேணும்னு சொன்னோம் என்ன. ஓ, அப்ப அதெல்லாம் என்ன வியப்புற நிகழ்வு தான் என்ன இந்த வானவில், இந்த சூரிய கிரகணம், இந்த இடிமின். இடிமின்னல நீங்க பாத்தீங்கன்னா உங்க கண்ணை பறிக்கிற மாதிரிதான் இருக்கு. அதுவும் அழகழகான காட்சிகள் மாதிரி அந்த இடிமின்னல் உங்களுக்கு காணப்படும். சரியா? அதே போல பாருங்க, வானம் நீல நிறமா கட்டு நீல நிறமாகவும் ஒரு நேரம் பார்க்க இருக்கு. அதுவும் நீங்க பார்க்க அதுக்கும் ஒரு காட்சி தான். சரியா? என்ன பார்த்து நாங்கள் பால் மான்கள் காணப்படுறவிய போன்ற நிகழ்வுகள் வானவில் தோன்றது, சூரிய கிரகணம் தோன்றது, இடிமின்னல் தோன்றது, வானம் நீல நிறமாக மாறுறது. சரியா பிள்ளையார்? சரி சரி. அடுத்தது பாருங்க, மேற்கு அடிவானம் செந்நிறமாக காணும். இதையும் நீங்கள் உங்களோட நேரத்தை மிச்சப்படுத்தி ஒதுக்கி அந்த அதை பார்க்கண்டு கோவியல் அடிவானம் என்ன கடற்கரையோளோ அல்ல அடி விளையாட்டு இடங்களுக்கோ சென்று நீங்கள் போய் பார்ப்பீங்கள் என்ன இந்த மேற்கு வானம் சிவக்கிறது என்ன. மேற்கு வானத்துல தானே சூரியன் மறைகிறன்னு பார்த்தனா என்ன, ஓ அந்த மறைகிற காட்சி வந்து அந்த இடமே சிவந்த மாதிரி காணப்படும். அது ஒரு அழகான வர்ணமாக காணப்படும். நீங்கள் பாருங்க, நீங்க படங்கள்ல பார்த்திருப்பீங்களன்னு நினைக்கிறேன். நேரடியான காட்சி பாக்குறது குறைவா இருக்கு. கடற்கரை ஓரங்கள்ல போனீங்களா அது வெட்ட வெளியான இடம், அந்த வானம் மறைகிற இந்த வானத்துக்குள்ள அந்த சூரியன் மறைகிற காட்சி வந்து நல்ல ஒரு அற்புதமான நிகழ்வாக நீங்க பார்க்கணும். சரியா? சரி. அடுத்தது நாங்கள் இரவு வானத்துல என்னென்ன நிகழ்வு, இப்ப பகல் வானத்துல என்ன நிகழ்வு பார்த்த நாங்கள்ண்டு, அதே போல இரவு வானில என்ன அது சம்பந்த அற்புதமான நிகழ்வு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரியா? ஓ, இதுல பாத்தீங்கன்னா சந்திரகிரகம்.
மகன் வானத்துல என்ன பார்த்தனாங்க, சூரியனை மறைக்கிறது நபியாக பார்த்தனாங்க, அது சூரிய கிரகணம் பார்த்தனா. அதே போல இரவு வானில சந்திரன கிரகணம், சாரி சந்திர கிரகணம் தோன்றுதல், இதுக்கும் ஒரு வியப்பூட்டுற நிகழ்வுதான். சரியாவில்லையே? ஓ, இதுக்கும் ஒரு உங்களை வியப்பூட்டுற நிகழ்வு, வியத்தகு நிகழ்வு. அடுத்தது பாத்தீங்கன்னா, இரவிலே மழை பெய்யல இந்த இடி மின்ன தோன்றும், இதுக்கும் ஒரு வியப்பூட்டுற நிகழ்வு. அடுத்தது பாத்தீங்களு சொன்னா, இரவு வானில தாரகைகள் மின்னு, தாரகைகள் என்ன என்று பார்த்தீங்கள், உடுக்கள் நட்சத்திரங்கள் என்ன. ஓ, இது இவையில என்ன செய்வினா, இரவுல நல்ல அழகாக காட்சி தருவின, நல்ல பளபளக்கும் மின்னி 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 கொண்டே இருப்பினா, இதுவும் ஒரு அழகான அற்புதமான காட்சி தான். அடுத்தது அமாவாசை இரவுல சந்திரன் தோன்றான், இது இருட்டாயிரும், இதுக்கும் ஒரு நிகழ்வு தான் என்ன, இதுக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு, ஒரே இருட்டாக இருக்கும். பெரிய பிள்ளையர், சரி, நாங்கள் இதுவரை நேரமும் நாங்கள் நாம் காணும் வான் என்ற கருப்பொருள்ல பகல் வானில் காணப்படும் இயற்கையான பொருட்கள், இரவு வானில் காணப்படும் இயற்கையான பொருட்கள் பற்றி பார்த்தோம். என்னென்ன பகல் வானில காண்றது, சூரியன் முகில்கள் வானவில்லன்னு பார்த்தனாங்க. அதே போல இரவு வானில சந்திரன் என்ன பார்த்த நீங்கள், உடுக்கள் நட்சத்திரங்கள் என்ன, உடுக்களை என்னன்னு சொல்றாங்க, நட்சத்திரங்கள். அடுத்தது முகில்கள், இரவிலே முகில்கள் இருக்குத்தானே, ஓ, இரு கரிம நிறமான முகில்கள் இருக்கு, அப்ப இந்த மூணு பார்த்தோம். சரியா? ஓ, அப்ப நாங்கள் தொடர்ந்து அடுத்ததே ஒரு பயிற்சி ஒன்று பார்ப்போம். சரியா? இப்ப பாருங்க, நாங்கள் இதுவரை நேரம் பார்த்ததுல ஒரு பயிற்சி ஒன்று நாங்கள் தொடர்படுத்த போவோம். முதலாவது படத்தை பார்த்தீங்களன்னு சொன்னா, நாங்க படிச்சிருக்கிறோம் என்ன, ஓ, என்ன இது, வானவில் என்ன பிள்ளையே, ஓ, வானவில். அடுத்தது சூரியன், அடுத்தது முகில்கள், அடுத்தது சந்திரன், இது நட்சத்திரம் என்ன, இதெல்லாம் நம்மளுக்கு சரி, இதெல்லாம் நாங்கள் இப்ப பார்த்த நாங்கள் இதிந்த பேரை இப்ப நீங்கள் சொல்ல போறீங்க. சரியோ? நான் தொடர்படுத்த முதல்ல என்னென்ன நீங்கள் பார்க்க போறீங்க. பிள்ளைகளை இப்ப நான் இதுவரை நேரமும் படிச்சதுல நீங்கள் இப்ப சொல்ல போறீங்க. சரியோ? சரி, கேக்குதா? ஹலோ, சரி, இப்ப நீங்க இப்ப நான் போட்டிருக்கிற படம் தெரியுதா பிள்ளையர் மேடம்? நான் இப்ப கேட்க போறேன், இப்ப நான் இப்ப கேட்க போறேன், இப்ப சொல்ல போறீங்களோ வேண்டா. இப்ப முதலாவது படம் அடுத்தது இப்ப நான் கேக்குறாள் மட்டும் சொல்லணும், கேக்குறாள் மட்டும் சொல்லணுமா? ஆ
ராகவி ராகவி சொல்லுங்க. ஓ இதுல வாசிங்க இப்ப பாருங்க என்ன செய்யட்டா, இப்ப என்ன செய்யட்டா, நாங்கள்
Bye, teacher. Bye, teacher.